Hi, welcome to my channel. In the video, I am going to show you the first time. In the channel, I will makeup haul video, jewelry haul video, dress haul video, hairstyle video, products review. If you are interested in this content, please subscribe to the channel. So, that's why October 1st and October 30th, I have a giveaway contest in the channel. So, this is the video, the last video, October 30th. Video. In the giveaway contest, you participate in October 1st and October 30th. Varikum, videos like and videos share with friends. So, October 30th அன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான் October 31st அன்னைக்கு நான் வீடியோ போடுவேன் சோ இந்த வீடியோலயே நான் क्वेश्चनும் கேக்குறேன் இன்னைக்கு நான் கிவ்அவே வந்த வின்னர் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லி இந்த வீடியோ எண்ட்ல நான் சொல்றேன் சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட बर्थडे सेलिब्रेशन என்னோட बर्थडे ஆட்ஃபிட்லாம் நான் எப்படி செலக்ட் பண்ண எப்படி ஸ்டிட்ச் பண்ண அப்புறம் இன்னைக்கு நான் என்னலாம் பண்ண போறேன் बर्थडे அன்னைக்கு என்னலாம் பண்ண போறேன் அப்படிட்டத உங்க ஷேர் பண்ணிக்க போறேன் பட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா बर्थडेக்கு முன்னாடி எடுத்துக்க வீடியோ தான் बर्थडे அன்னைக்கு எடுக்கல But in the video, birthday ane kedukka pora video mix pannidana join pannidana video vandu ungalku upload panna poren so first enna paaka porom indha video la appdin pathinga birthday varadhukku inno oru 1 week irukku correct ah so adhukku munnadi shoot pandra video da idu idu pathinga october 31st annikku da na poda pora indha video idu da last video so 1 week munnadi ipo na shoot pannitiruken so idu edukaga appdin pathinga ennoda birthday outfit vandu ipo na stitch panna poren so adha da unga kitta share pannikala appdin solli indha video edukuren so ennoda birthday outfit pathinga material da na egmore pantheon road la poiittu na material da eduthen adha egmore pantheon road la theedi alanju oru material na vaangitten so adha vandu ipo kaatren indha moonu material da na egmore la vaangirena so idhe color la da reference path வெச்சிருந்தானானு சோ எல்லா ட்ரெஸ்ுமே அனார்கலி அம்பர்ல இந்த மாடல்ல தான் ஸ்டிட்ச் பண்றோம் இது கொஞ்சம் டிஃபரண்டா ஸ்டிட்ச் பண்ணி போடலாம் बर्थडेக்கு அப்படினு தான் நான் மெட்டீரியல் வாங்கி இருக்கேன் சோ ஆன்லைன்லயோ இல்ல கடையிலயோ போய் எனக்கு ட்ரெஸ் வாங்குறதுல வந்து இந்த டைம் வந்து எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ஏனா கிளாஸ்லாம் முடிச்சிருக்கோம் சரி நம்மளே ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அப்படினு தான் நான் மெட்டீரியலா வாங்கிட்டேன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் அப்படினு என்ன மாடல்ல தைக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு frock type sleeveless frock type stitch பண்ணிட்டு மேல வந்து coat போடுற மாதிரி stitch பண்ணலாம் அப்படிங்க ஐடியா வச்சிருக்கேன் சோ நான் ரெஃபரன்ஸ்ல பார்த்த பிக் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல தான் இருந்துச்சு அந்த டாப் பாத்தீங்கன்னா அந்த gown இந்த கலர்ல தான் இருந்துது coat பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இன்னும் ஒரு dark pink மாதிரி pink இல்ல அது சரியா என்ன கலர்னு எனக்கு தெரியல பட் dark colorல இருந்துச்சு அவங்க போட்டிருந்த coat வந்து பட் அதுதான் கொஞ்சம் premium look ஆ இருந்துச்சு But அந்த கலர் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இது வாங்கிட்டேன் இதுக்கு வந்து கோட் மேட்ச் பண்றதுக்கு இந்த மெட்டீரியல் வாங்குனேன் பட் இது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்ல நார்மலா கொஞ்சம் லோக்கலா இருக்க மாதிரி இருக்கும் இது போட்டா எனக்கு வந்து வாங்கிட்டேன் பட் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுனால இது போய் வாங்குனேன் கொஞ்சம் மல்டி கலர்ல இருக்கு சோ இது ப்ளைனா இருக்கனால இது மல்டி கலர்ல போட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பட் அந்த அளவுக்கு வரல அப்படினாலும் இது ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு சோ இதையும் இதையும் வெச்சு தான் நான் வந்து ட்ரெஸ் ஸ்டிட்ச் பண்ண போறேன் சோ இது வந்து இந்த இதுல வந்து பேர் பண்ணல இது வேற ஏதாவது ஒரு ட்ரெஸ் தைக்கும் போது இது வெச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கவுனும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கோட்டும் பஃப் ஸ்லீவ் வெச்சு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வெச்சு தான் நான் இந்த கோட் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறேன் சோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படினு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிட்ச் பண்றது எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா டீடைலா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மட்டும் பேசிக்கா நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்களே ஸ்டிட்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க இல்லையா கிளாஸ் போகாதவங்க சோ அவங்க வந்து ஈஸியா ஸ்டிச் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா நான் வீடியோ ஷூட் பண்ணி இதுல அட்டாச் பண்றேன் எப்படி நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ வீடியோ ஃபுல்லா கண்டினியூ பாருங்க இது வந்து பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடியே இந்த வீடியோ எடுக்கிறேன் சோ இந்த அவுட்ஃபிட் ஸ்டிச் பண்ணிட்டு என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் போட்டுட்டு பர்த்டேல நான் என்னென்னலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் நான் இதுல அட்டாச் பண்றேன் சோ வீடியோ ஃபுல்லா கண்டினியூ பாருங்க அக்டோபர் 30 தான் என்னோட பர்த்டே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அக்டோபர் 31st அன்னைக்கு தான் நான் போடுவேன் சோ இந்த வீடியோ தான் இந்த கிவ்அவே கான்டெஸ்டோட லாஸ்ட் வீடியோ சோ இன்னைக்கு நான் வந்து क्वेश्चन கேட்டுட்டு இன்னைக்கே வந்து நான் கிவ்அவே வின்னர் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோல வீடியோ ஃபுல்லா கண்டினியூ பாருங்க சோ கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு நான் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் சண்டே நவம்பர் 5th அன்னைக்கு தான் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் சோ வின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மேக்கப் கிட் இல்லைன்னா ட்ரெஸ் நீங்க கேட்குற ஒரு கிஃப்ட் வந்து நான் கொடுப்பேன் சோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்கல யார் அதிகமா வந்து இப்ப நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க சோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 20 பேருக்குமே என்னால கொடுக்க முடியாது சோ அதுல ஒரு 4-5 பேருக்கு மட்டும் யாரெல்லாம் அதிகமா கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிருப்பீங்க இல்லையா லைக் போட்டிருப்பீங்க சேனல் இப்ப ரீசெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க சோ அவங்க எல்லாருக்குமே வந்து
என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டை நான் கொடுக்குறேன், அதையும் இப்போவே சொல்லிட்டேன் நான். ஆனால் என்ன கிஃப்ட்டுன்ட்டு நான் சொல்லலை, பட் வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் ஸோ இன்னும் வந்து அடுத்தடுத்து நான் போட போகிற கிவ்அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நீங்களும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேர் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க தான் நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க சேனலுக்கு, அவங்களால வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாரும் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ மற்ற கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருப்பீங்களே அவங்களுக்கு வந்து தான் நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண 20 பேருக்குமே என்னால் கொடுக்க முடியாது. ஸோ அதையுமே இப்போ கிளியராக சொல்லிட்டேன். ஸோ நான் கேட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1st to அக்டோபர் 30th வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லேருந்து மை ஜுவல்லரி கலெக்ஷன் ஜுவல்லரி ஹால் வீடியோ போட்டிருப்பேன். அதில் 4th போட்ட ஜுவல்லரி ரேட், 4th போட்ட ஜுவல்லரியோட ரேட் என்ன, ஸோ அதுதான் க்வெஸ்சன். அதை வந்து கீழே மெசேஜ் கீழே கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா எனக்கு மெயில் பண்ணுறதா இருந்தாலும் மெயில் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஆன்சர் சொல்கிறதா இருந்தாலும் ஆன்சர் சொல்லலாம். ஸோ கிவ்அவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 1 month வந்து முடிச்சாச்சு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம், ஏன்னா இது அக்டோபர் 31st அன்றைக்கி தான் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம், அக்டோபர் 30 வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சட்டா. அக்டோபர் 1st to அக்டோபர் 30th வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் வந்து ஜுவல்லரி ஹால் வீடியோ, மை ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து 4th கார்னர் ஜுவல்லரி செட்டோட ரேட் என்ன, ஸோ இதுதான் க்வெஸ்டின். ஸோ இந்த க்வெஸ்டினுக்கு வந்து இந்த வீடியோ கீழே நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கீழே ஆன்சர் பண்ணலை அப்படின்னாலும் மெயிலில் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 1st to அக்டோபர் 30th வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இதில் நான் வின்னர் எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லேருந்து கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து நான் எப்படி சொன்னனோ அந்த ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி அவங்க தான் வந்து நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் மெயில் பண்ண சொல்லியிருந்தேன், அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே ஓகே தான், பட் வந்து இவங்க மட்டும்தான் கரெக்டாக நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க.